கோலி டாக் கோலிவுட் நியூஸ் இடைத்தேர்தல் எதிரொலி சினிமாவுக்கு கேளிக்கை வரி ரத்து வருகிற இருபத்தி ஏழாம் தேதி சென்னை மாநகரில் உள்ள ஆர்கே நகர் தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடக்க இருக்கு இதையொட்டி தேர்தல் முடியும் வரைக்கும் அரசு வழங்கிட்டு வரும் சலுகைகள் எல்லாம் ரத்து செய்யப்பட்டிருக்கு தமிழ்ல பெயர் வச்ச திரைப்படங்களுக்கு அரசு அழிச்சிட்டு வந்த கேளிக்கை வரியும் ரத்து செய்யப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது வடிவேலு நடிச்ச எலி சந்தானம் நடிச்ச இனிமே இப்படித்தான் ஜெயம் ரவி நடிச்ச ரோமியோ ஜூலியட் உள்ளிட்ட பல படங்களுக்கு கேளிக்கை வரி மறுக்கப்பட்டிருக்கு குறிப்பா வடிவேலு நடிச்ச எலி படம் முழுக்க முழுக்க வன்முறை ஆபாசம் இல்லாத காமெடி படம் அதுக்கு கூட வரிவிலக்கு மறுக்கப்பட்டிருக்கு தேர்தல் முடிகிற வரைக்கும் வரிவிலக்கு சலுகையை நிறுத்துமாறு சம்பந்தப்பட்டவங்களுக்கு வந்த தகவலை அடுத்து கேளிக்கை வரி சலுகை நிறுத்தப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது கேளிக்கை வரி முப்பது சதவீதம்ன்றதுனால வசூல்ல பெரும் தொகை அரசுக்கு வரியா போயிடும் இதனால கேளிக்கை வரி கிடைக்காத படங்கள் தவிப்புல இருக்கு இந்த மாதம் மற்றும் அடுத்த மாதம் வெளிவருவதா இருந்த பல படங்கள் தேர்தலுக்கு பிறகு பார்த்துக்கலாம்னு ரிலீஸ் செய்திய தள்ளி வச்சிருக்காங்க